தாய் வீடு, ஆகஸ்ட் 2022. உலகளாவிய உணவு நெருக்கடி, சூழலியல், அரசியல், பொருளாதார காரணிகளும் விளைவுகளும். எழுதியவர் ரூபன் சிவராஜா, வாசிப்பவர் துஷ்யந்தி குணரத்னம். உலகளாவிய உணவு நெருக்கடி தற்போது அதிகம் பேசுபொருளாகியுள்ளது. அடிப்படையில் உலகின் பல்வேறு நாடுகளும் பெரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. பொருளாதார நெருக்கடி மூன்று வழிகளில் மக்களை நாளாந்த வாழ்வியலில் நெருக்குகிறது. ஒன்று, எரிசக்தி தட்டுப்பாடும் விலையேற்றமும். இரண்டாவது, மின்சார கட்டண உயர்வு. மூன்றாவது, பொருட்களின் விலையேற்றம். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தமட்டில் மக்கள் மத்தியில் மேற்கூறிய மூன்று அம்சங்கள் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளன. பொருளாதார நெருக்கடிகள். ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பான்மை செல்வந்த நாடுகள் என்ற வகையில் இந்த விவகாரங்கள் பெரும் நெருக்கடிக்கு சென்று விடாமல் தற்காக்கின்ற வல்லமையையும் வளங்களையும் கொண்டுள்ளன. தவிர உலகின் பல்வேறு நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் திணறிக் கொண்டிருக்கின்றன. இலங்கை தீவு அதன் சமகால உதாரணம். வளர்முக நாடுகள் பல இலங்கையை ஒத்த பொருளாதார நெருக்கடிகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக உலக வங்கி கடந்த ஜூலை மாதம் தெரிவித்திருந்தது. வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாமல் பல்வேறு நாடுகள் சிரமப்படுவதாக உலக வங்கியின் தகவல்களில் அறிய வந்தது. உலகளாவிய உணவு பாதுகாப்பின்மை அல்லது உணவு உத்தரவாதமின்மை என்பதன் பொருள் போதிய உணவு உற்பத்தியின்மையால் ஏற்படும் பற்றாக்குறை மற்றும் பொருட்களின் விலையேற்றம் போன்றவற்றை குறிக்கிறது. உணவு பாதுகாப்பின்மை தீவிரமடையும் போது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத விடத்து அது பஞ்சத்திற்கே வழிவகுக்கிறது. உணவு பாதுகாப்பின்மையின் உச்ச வடிவம் பஞ்சம். ப்ளூம்பர்க் ஊடகத்தின் வணிக மற்றும் மூலதன செய்தி தகவல் ஆய்வு ஊடகம் கணிப்பின்படி, பொருளாதார நெருக்கடிக்குள் அதிகம் சிக்கப்போகும் நாடுகளில் முதன்மையாக வறிய நாடுகள் அடங்கவில்லை. மாறாக வளர்முக நாடுகளே பட்டியலில் முதலிடம் வகிக்கின்றன. இலங்கைக்கு அடுத்ததாக கானா, பாகிஸ்தான், எகிப்து மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பெரிய நாடுகள் கடன் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வாய்ப்புள்ளது. தமது கடன்களை தவணைகளுக்கமைய செலுத்த மிகவும் சிரமப்படும் உலகின் 50 நாடுகளை ப்ளூம்பர்க் தரவரிசைப்படுத்தியுள்ளது. எல்சல்வடோர், கானா, டுனிசியா, பாகிஸ்தான், எகிப்து, கென்யா, அர்ஜென்டினா, உக்ரைன், பஹ்ரைன், நமீபியா, பிரேசில், அங்கோலா, செனகல், ருவாண்டா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை அப்பட்டியலில் முதல் 15 இடங்களிலும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள நாடுகளாகும். நிதி நிறுவனங்களின் ஏக அதிகாரம். கொரோனா பேரிடர் உலகெங்கிலும் வட்டி வீதங்களை கிட்டத்தட்ட சுழியத்திற்கு கொண்டு வந்தது. இதன் காரணமாக பல நாடுகள் குறைந்த வட்டியில் மலிவான கடன்களை பெறும் வாய்ப்பை பயன்படுத்தின. பேரிடர் கால முடக்கங்கள் முடிவுக்கு வர வட்டி வீதமும் அதிகரித்தது, பணவீக்கமும் அதிகரித்தது. நாடுகளின் பொருளாதார நிலையை இரண்டு அடிப்படைகளில் மதிப்பிடலாம். உற்பத்தி மூலப்பொருட்கள் மற்றும் எரிசக்தி ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பொருளாதாரத்திலும் நல்ல நிலையில் உள்ளன. மேல் சொன்ன பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் தங்கு நிலையில் உள்ள நாடுகள் பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றன. தற்போது நெருக்கடியை சந்தித்துள்ள நாடுகள் இறக்குமதியில் தங்கியுள்ள நாடுகள் என்பதோடு பாரிய கடன்களையும் கொண்டுள்ளன. இதிலுள்ள இன்னுமொரு சிக்கல் என்னவெனில், வளர்முக நாடுகள் முன்னர் தமது பெருமளவு கடன்களை ஏனைய வெளிநாடுகளிடம் இருந்து பெற்று வந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஏனைய அரசுகளிடம் இருந்து பெறுகின்ற கடன்களை விட பன்மடங்கு கடனை வணிக பெருநிறுவனங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றன என்கிறது உலக வங்கி. பட்டியலில் உள்ள முதல் 19 நாடுகளில் மொத்த மக்கள் தொகை 90,000 மில்லியன். எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு இலங்கை போன்ற அரசியல் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. அவ்வாறான நெருக்கடிகளின் போது சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கியிடம் அந்நாடுகள் கையேந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றன. தனியார் மயப்படுத்தல், நாணய மதிப்பிறக்கம் மற்றும் பொது நிதி பாவனையில் கட்டுப்பாடுகள் உட்பட்ட நிபந்தனைகளுடன் இந்நிறுவனங்கள் தலையிடுகின்றன. அமெரிக்காவின் செல்வாக்குட்பட்ட இந்நிதி நிறுவனங்கள் உலக நிதி அரசியலில் இவ்விரு நிறுவனங்களும் ஏக அதிகாரத்தை கொண்டிருக்கின்றன. இவற்றின் நிதி கடன் அரசியல் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மாற்று பொறிமுறைகளின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டும் வருகின்றது. உற்பத்தி வீழ்ச்சியின் சூழலியல் காரணங்கள். உலக வெப்பமயமாதல் ஏற்படுத்தி வருகின்ற சூழலியல் மாற்றங்களின் பாதகமான விளைவுகளால் பயிர் செய்கையும் உணவு உற்பத்தியும் உலகளாவிய ரீதியில் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் விளைநிலங்கள் அதீத வெப்பத்தாலும் மழைவீழ்ச்சியின்றியும் வறண்டு போகின்றன. மறுபுறம் அதீத மழை, வெள்ளம், இயற்கை அர்த்தங்களாலும் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. உலக வெப்பமயமாதல் சூழலியல் மாற்றங்களின் விளைவுகள் குறித்த அறிதல் அவசியம். இதனை புரிந்து கொள்ள மட்டுமல்ல, செயற்கை உரங்களின் விலை அதிகரிப்பு,
எரிசக்தி விலை அதிகரிப்பு, கொரோனா பேரிடர் ஏற்படுத்திய விளைவுகள் என இன்றைய உலகின் உணவு பற்றாக்குறைக்கான காரணிகள் பல. அவற்றை மேலும் தீவிரப்படுத்திய காரணியாக உக்ரைன் மீதான போர் அமைந்துள்ளது. அவற்றில் முக்கியமானது இரண்டு விடயங்கள். ஒன்று, கோதுமை உட்பட்ட தானிய உற்பத்தியில் உலகின் முக்கிய நாடுகளாக உக்ரைனும் ரஷ்யாவும் உள்ளன. அத்தோடு உலகின் எரிவாயு எண்ணெய் ஏற்றுமதி நாடாக ரஷ்யா உள்ளமையாகும். உலகின் பூமி வெப்பமாதல் அதிகரிப்பு என்பது நீண்டகாலமாக எச்சரிக்கப்பட்டு வருகின்ற விடயம். அச்சொல் வெளிப்படுத்துகின்ற நேரடி அர்த்தத்திற்கு அமைய வெப்ப அதிகரிப்பு, கடல் மட்ட உயர்வு, பனிப்பாறைகள் கரைவு, காலநிலை மண்டலங்களில் அதீத மாற்றம், விலங்குகளின் வாழிடங்களில் மாற்றங்கள், வெள்ளம், மலைவீழ்ச்சி பொறுமுறையில் மாற்றம், புயல், வறட்சி, தொற்றுநோய் பரம்பல் என்பன பூமி வெப்பமயமாதலின் நேரடி விளைவுகள். இந்த மாற்றங்கள் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் விளைவுகள் பாரதூரமானவை, பேராபத்துக்கள் நிறைந்தவை. விவசாயம், உணவு உற்பத்தி, கால்நடை வளர்ப்பில் சவால்கள், குடிநீர் பற்றாக்குறை, நாடுகளின் உள்கட்டுமான சிதைவு, வாழ்வாதார நெருக்கடி என பல்வேறு சவால்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துகின்றன. இன்னும் சொல்ல போனால், வறட்சி, வெள்ளப்பெருக்கு, கடல் மட்ட உயர்வு போன்ற இயற்கையின் மாற்றங்கள் மக்களை சொந்த நிலங்களில் இருந்தும் சொந்த நாடுகளில் இருந்தும் பிற பகுதிகளுக்கும் பிற நாடுகளுக்கும் இடம்பெயர்வதற்கு நிர்பந்திக்கின்றன. உக்ரைன் போர். உக்ரைன் மீதான ரஷ்ய போர் பல்வேறு நாடுகளின் பொருளாதார நெருக்கடிக்கான காரணியாக ஊடகங்களால் சித்தரிக்கப்படுகிறது. உணவு பற்றாக்குறை, விலையேற்றம், தட்டுப்பாடுகளுக்கு முழுமுதல் காரணம் உக்ரைன் போர் என்றவாறான எண்ணற்ற செய்திகளையும் கட்டுரைகளையும் மேற்கின் ஊடகங்கள் உற்பத்தி செய்துள்ளன. உலகளாவிய உணவு நெருக்கடியை புட்டின் உருவாக்கியுள்ளார் என்ற தலைப்பில் கூட செய்திகளை காண கிடைக்கிறது. அது முற்றிலும் உண்மையல்ல. ஆனால் ஏலவே நிலவி வந்த பொருளாதார நெருக்கடிகளை உக்ரைன் போர் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது என்பதில் உண்மை இருக்கிறது. 2021 நடுப்பகுதியில் இருந்து உணவு பற்றாக்குறை மற்றும் உலகளாவிய பட்டணி நெருக்கடியின் அச்சுறுத்தல் அதிகளவில் வெளித்தெரிய தொடங்கியது. கொரோனா பேரிடர் அதிக மக்களை வறுமையில் தள்ளியது. சமூக முடக்கமானது குடும்பங்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்தன. ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்கள் ரஷ்யா மீது கொண்டு வந்துள்ள பொருளாதார வணிக தடைகள் உலகளாவிய உணவு நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளன. உக்ரைனும் ரஷ்யாவும் கோதுமை, வாட்கோதுமை, சூரியகாந்தி எண்ணெய். உக்ரைனும் ரஷ்யாவும் உலகளவில் கோதுமை மற்றும் வாட்கோதுமை உணவாகவும் கால்நடை தீவனமாகவும் பயன்படுகிறது. உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1/3 உலகின் சூரியகாந்தி எண்ணெயில் அலைவாசியையும் உற்பத்தி செய்கின்றன. உலகில் 50 மேற்பட்ட நாடுகள் தமக்கான கோதுமை இறக்குமதியில் 30% மேலாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் தங்கியுள்ளன. ரஷ்யாவும் பெலராசும் முறையே உலகின் 2வதும் 3வதுமான சாம்பல் உப்பு, மர உப்பு அதாவது பொட்டாஷ் உற்பத்தியாளர்களாக உள்ளன. இது விவசாயத்திற்கு இன்றியமையாத உரத்தின் முக்கிய மூலப்பொருளாகும். உக்ரைனே ஐரோப்பாவின் தானிய களஞ்சியம் என்றும் பான்கூடை என்றும் விளிப்பதுண்டு. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் உக்ரைன் கோதுமை ஏற்றுமதியை பெருமளவில் தடுத்துள்ளது. ஏற்றுமதி துறைமுகங்களை ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. கடல் வழியாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய 94 வரியான தானிய கப்பல்களை உக்ரைன் துறைமுகங்களில் ரஷ்யா தடுத்து வைத்திருக்கிறது. கப்பல்களை தடுத்து வைத்திருக்கின்றமை உணவு தட்டுப்பாட்டுக்கும் வெளியேற்றங்களுக்கும் வழிகூலியுள்ளது. இதற்கு ரஷ்யா என்ன சொல்கிறது என்று பார்த்தால், தன் மீதான மேற்கின் பொருளாதார வணிக தடைகள்தான் உணவு நெருக்கடிக்கு காரணம் என்கிறது. அந்த கூற்றில் உண்மை இருக்கிறது. அமெரிக்காவும் மேற்கும் கூட்டாக ரஷ்யா மீது பல முனைகளிலும் பாரிய பொருளாதார தடைகளை அமுல்படுத்தியுள்ளன என்பதை முன்னிய கட்டுரைகளில் பார்த்திருந்தோம். எண்ணெய், எரிவாயு முதல் கொண்டு வங்கி பொறுமுறைகள், விமான பரப்புகள் உட்பட்ட இன்னபுற தடைகளை ரஷ்யாவுக்கு எதிராக அவை கொண்டு வந்துள்ளன. ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கின் பொருளாதார புறக்கணிப்பு வணிக நீக்கங்கள் காரணமாக ரஷ்யாவில் இருந்து கோதுமை இறக்குமதியையும் ஐரோப்பிய ஒன்றியம் நடத்தியுள்ளது. கருங்கடல் பிராந்தியமும் ரஷ்யாவும் தானிய சந்தையின் முக்கிய தரப்புகள். ஏற்றுமதிக்கான தடங்கள் மேலும் பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் கோதுமையில் மத்திய தரைக்கடலினை அண்டிய கிழக்கு பிராந்திய நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் அதிகம் தங்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதில் இன்னும் ஒரு முக்கிய தகவல் உள்ளது. அதாவது, உக்ரைனில் இருந்து தானிய இறக்குமதிகளை செய்யும் நாடுகளில் பல அரசியல் பிரத்தன்மை அற்ற நாடுகள். வறுமை மற்றும் உள்நாட்டு போர். ஐக்கிய நாடுகளின் தரவுகளின் 2021 53 நாடுகள் மோசமான உணவு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுக்கும் என கூறப்பட்டிருந்தது.
உணவு தட்டுப்பாடு தொடருமானால் அதன் விளைவுகள் உலகளாவிய ரீதியில் பாரதூரமானவையாக இருக்கும். நிலவி வருகின்ற போர் முரண்பாடுகள் மோசமடையும். சிரியா, ஜெர்மன், எத்தியோப்பியா, ஆப்கானிஸ்தான், தென் சூடான் ஆகியன இயலவே போர், உள்நாட்டு அரசியல் திடமின்மை, பொருளாதார நெருக்கடி, வறுமை உட்பட்ட காரணிகளால் பாதிக்கப்பட்டிருந்த நாடுகள். தற்போதைய உணவு நெருக்கடி அவை போன்ற நாடுகளை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளும். கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் தட்டுப்பாடுகள் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றில் உணவு கலவரங்களை தூற்றுவிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு நாடுகளும் குறிப்பிடத்தக்க பெருந்தொகை விவசாய உற்பத்திக்கான மூலப்பொருட்களையும் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளாகும். உணவு உற்பத்தியில் சீனா தன்னிறைவு. உலகளாவிய ரீதியில் சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகியன உலகின் முதன்மையான கோதுமை உற்பத்தி நாடுகள். 4-5 இடங்களில் அமெரிக்காவும் கனடாவும் இடம் பிடிக்கின்றன. எகிப்து, இந்தோனேஷியா, அல்ஜீரியா ஆகியன பெரிய இறக்குமதி நாடுகள். தவிர மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் ஆகியனவும் அடுத்த நிலையில் உள்ள பெரிய இறக்குமதி நாடுகள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்கனவே வறட்சி வறுமை காரணமாக உணவு உற்பத்தி சவாலான நிலையில் உள்ளது. நீண்ட காலமாக உணவு உற்பத்தியில் சீனா தன்னிறைவை பேணியும் மேம்படுத்தியும் வருகிறது. மேலும் நாட்டில் தேவையான உணவு இருப்பும் உள்ளது. 2000 இருந்து உள்நாட்டு உணவு பாதுகாப்பை ஒருங்கிணைப்பதிலும் சீனா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி ஏனைய பெரிய பொருளாதார வளமுள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகமாக உள்ளது. உணவு பங்குகள் ஐக்கிய நாடுகளின் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ஸ் FAO பரிந்துரைத்த குறைந்தபட்ச அளவை விட அதிகமாக உள்ளது. மேலும் இந்த நாடு கடந்த 10 ஒட்டுமொத்தமாக 95% உணவு தன்னிறைவு நிலையை பேணி வருகிறது. உக்ரைன், ரஷ்யா ஆகியன ஐரோப்பாவின் குறிப்பிடத்தக்க விவசாய உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் தீவனங்களில் ஏற்றுமதியாளர்களாகவும் உள்ளன. இதனால் ஐரோப்பிய ஒன்றிய கால்நடை வளர்ப்பும் பெரிய அளவில் பாதிப்படைவதாக கூறப்படுகிறது. இந்த போர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் விவசாய தொழில் ஆளணி வளத்திடம் தாக்கத்தினை உண்டு பண்ணியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பல உக்ரைன் மற்றும் பெலாரஸ் நாடுகளைச் சேர்ந்த விவசாய தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் வேலை கமர்த்தி வந்திருக்கின்றன. குறிப்பாக பருவகால அறுவடைகளுக்காக இந்நாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் அழைக்கப்படுவதுண்டு. உலகமயமாகிய நுகர்வும் உணவு சங்கிலியும். இன்றைய உலகமயமாகிய உலகில் நுகர்வு என்பது ஒன்றில் ஒன்று தங்கியும் பல அடுக்குகளிலான சிக்கலான புனைப்புகளையும் கொண்டுள்ளன. உணவுப் பொருட்களின் உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி, நுகர்வு உட்பட்ட உணவு சங்கிலியின் செயற்பாடுகளும் அத்தகைய புனைப்புகளை கொண்டதுதான். போர் நீண்ட காலத்திற்கு தொடருமானால் உக்ரைனதும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளினதும் உணவு உற்பத்தி பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் ரஷ்யா மீதான வணிக புறக்கணிப்புகளும் பொருளாதார தடைகளும் நீடிக்கும். உலகளாவிய உணவு பாதுகாப்பு சவால்கள் நீடிக்கும். இத்தனை பல்வேறுபட்ட சவால்களின் பின்னணியில் நாடுகள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் புதிய உணவு உற்பத்தி அரசியலை கைக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்தந்த நாடுகள் உள்ளூர் உற்பத்திகளை உரிய வழிமுறைகளில் பெருக்குவதன் மூலம் தன்னிறைவடைதலை நோக்கி நகர வேண்டும் என்ற பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன.